இஸ்ரேல் போரை நிறுத்த இந்தியா நடவடிக்கை எடுப்பதுடன் இஸ்ரேலுடன் பொருளாதார வர்த்தக உறவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாலஸ்தீன நாட்டின் காசா பகுதி மீது இஸ்ரேல் கடந்த 27 நாட்களாக கொடூரமான தாக்குதலை நடத்தி வருவதாக கூறியுள்ளார். இலங்கையில் மருத்துவமனைகள், பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பு தேடி தங்கிய பதுங்கு குழிகள் மீது சிங்கள இராணுவம் விமான குண்டு வீசியும் வீரகி தாக்குதல் நடத்தியும் பல்லாயிரக்கணக்கானோரை படுகொலை செய்தது போல் இஸ்ரேல் இராணுவம் இன்று காசா பகுதியில் நடத்துவதாக கூறியுள்ளார். பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர இந்திய அரசு தனது வலுவான குரலை எழுப்ப வேண்டும் என்றும் இஸ்ரேல் நாட்டுடனான பொருளாதார வர்த்தக உறவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் பாலஸ்தீனியர்களை இந்தியா கைவிட்டது என்ற பழிக்கு ஆளாகாமல் நரேந்திர மோடி அரசு உடனடியாக இஸ்ரேல் நடத்தி வரும் போரை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார்.